அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று மங்கள வாழ்த்து பாடலிலே திங்கள், ஞாயிறு, மழை, பூம்புகார் ஆகியவற்றை அவர் புகழ்ந்து போற்றி பாடிய செய்தியை நாம் பார்த்தோம். இன்றைக்கு பிரிவு இரண்டாக கோவலனையும் கண்ணகியையும் அறிமுகப்படுத்துகின்ற பகுதியை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இவர்கள் இருவரையும் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாலே புகார் நகரத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறார். அதை உடனடியாகவே உங்களுக்கு கதை போல சொல்லி முடித்து அந்த அறிமுகத்தை சொல்லுகிறேன். அதாவது, இந்த பூம்புகார் நகரமானது அகத்தியர் இருக்கின்ற பொதிகை மலை, சிவபெருமான் தங்கியிருக்கின்ற இமயமலை, அடுத்து அந்த ஊரை விட்டு வெளியே சென்றறியாத பழங்குடியினர் அங்கேயே தங்கியிருக்கின்ற பூம்புகார், இந்த மூன்றும் சமமானது என்று சொல்லத்தக்க வகையிலே பூம்புகார் திகழ்ந்தது. ஏனென்று சொன்னால், இந்த பூம்புகாரிலே எப்படி பொதிகை மலையிலே இருப்பவர்களும் இமயமலையிலே இருப்பவர்களும் சிறிதும் துன்பம் இல்லாமல் வாழ்கின்றார்களோ, நடுக்கமில்லாமல் வாழ்கின்றார்களோ, அச்சமில்லாமல் வாழ்கின்றார்களோ, அதுபோல இந்த புகார் நகரத்து மக்களும் அந்த சோழனுடைய ஆட்சி சிறப்பினாலே அச்சமில்லாமல் வாழ்கின்றார்கள். அவர்கள் இப்படி சிறப்பாக வாழ்வதனாலே பூம்புகாரை பற்றி யாரும் குறை சொல்வதே கிடையாது. ஏனென்றால், அங்கே வாழ்கின்ற மக்கள் சான்றோர் பெருமக்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். ஆகையினால் இன்பத்தினாலும் அறிவினாலும் இது தேவலோகத்தை போன்றும் இருந்தது, நாகலோகத்தை போன்றும் இருந்தது. ஏனென்றால், தேவலோகம் என்பது அமுதத்தை பெற்று அவர்கள் நீண்ட வாழ்நாள் கொண்டவராக வாழ்கின்ற பகுதி, இந்த நாகநாடு என்பது ஒரு இன்ப உலகம். ஆக இப்படி இன்பமும் நீடு வாழ்கின்ற தன்மையும் பெற்றவர்களாக புகார் நகரத்து மக்கள் திகழ்ந்தார்கள் என்று சொல்லி, இதிலே நான் சொல்லும் பொழுது கோவலன் கண்ணகி என்று சொன்னேன். ஆனால் இங்கே இளங்கோவடிகள் முதன் முதலாக யாரை அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால் கண்ணகியை அறிமுகப்படுத்துகிறார். ஏன் கண்ணகியை அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால், இந்த காப்பியத்தை அவர் இயற்றியதே கண்ணகியின் பொருட்டுத்தான். ஏனென்றால், அவள் அந்த காலத்திலேயே ஒரு புரட்சி பெண்ணாக திகழ்ந்திருக்கிறார். ஏனென்றால், நிலவாக இருந்தவள் என்னவாக மாறியிருக்கிறாள், ஞாயிறாக மாறியிருக்கிறாள். அப்படிப்பட்ட புரட்சி பெண் தான் இந்த கதை தலைவி. இந்த கதை தலைவியை மையமாக வைத்துத்தான் இந்த கதை. ஆகையினாலே எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பாருங்கள். அந்த பாடலை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவளும் தான் யாரு, கண்ணகி. போக நீள் புகழ்மன்னும் புகார் நகர் அது தன்னில். ஆக இன்பமே நிறைந்திருக்கின்ற புகாரிலே என்ன ஆனா பாருங்க, மாகவான் நிகர் வன்கை மானாய்கன் குலக்கொம்பர். நீங்கள் எங்கே இதை தொடங்க வேண்டும் என்றால், போகம் நீள் புகழ் மண்ணும் புகார் நகர் அது தன்னில், மாகவான் நிகர் வன்கை மானாய்கன் குலக்கொம்பர், ஈகைவான் கொடியன்னாள் ஈராறு ஆண்டு அகவையாள், அவளும் தான் போதில் ஆர் திருவினாள் புகழுடைய வடிவென்றும், தீதிலா வடமீனின் திறம் இவள் திறமென்றும், மாதரார் தொழுதேத்த பயங்கிய பெருங்குணத்து காதலாள், பெயர் கண்ணகி என்பாள் மன்னோ என்று சொல்லி கண்ணகியை அறிமுகப்படுத்துகிறார். இந்த பூம்புகார் என்பது இன்பமே திகழ்கின்ற ஒரு அற்புதமான நகரம். இந்த நகரத்திலே இந்த
கண்ணகி எப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்தாள் என்று சொன்னால், மானாய்கன் என்று சொல்லக்கூடிய கடல் வாணிகன், என நாய்கன் என்றால் கடல் வாணிகம் செய்பவனை நாய்கன் என்று சொல்வது, அதாவது நாவாய்களை கொண்டு வியாபாரம் செய்கின்றவன், ஆகையினால நாய்கன். அதுல மாநாய்கன் என்று சொன்னால் இந்த கப்பல் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கியவன் என்றால் எவ்வளவு பொருள் பெற்றவனாக இருக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மாநாய்கனுக்கு குலக்கொம்பர் அப்படின்றார். அப்படின்னா ஒரே பெண். ஏனென்றால் இந்த காலத்தில் பெண்ணை வந்து வாரிசாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மரபு இப்பொழுது இருக்கிறதே தவிர ஏற்கனவே இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் அந்த காலத்திலேயே ஒரு பெண்ணை குல வாரிசாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மரபு சிலம்பிலே இருக்கிறது, அதுதான் இங்க சிறப்பு. அதுதான் குலக்கொம்பர் என்று சொல்லுகிறார். ஆக அந்த குலக்கொம்பர் என்று சொல்லுவது, கொம்புன்னு சொன்னாலே போதும், கொம்பர் என்பது அது போலி. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா, அவளுக்கு பின்னாலே அந்த குலம் தழைக்கவில்லை. அப்படி குலம் தழைக்காத காரணத்தினாலே அவளை கொம்பு என்று சொன்னாமல் ஈற்று போலியாக கொம்பர் என்று சொன்னார் என்று நாம் கருத வேண்டும். அடுத்து அவன் மாநாயகன் எப்படிப்பட்டவனாம், மாகவான் நிகர் வன்கை, மேகம் எப்படி மழை பொழியுமோ அதுபோல கொடை கொடுக்கின்ற மாநாயகன். இதிலேயும் ஒரு குறிப்பு உண்டு. ஏனென்றால் இந்த மழை எதையுமே ஆராய்ந்து பார்க்காது. இது நல்ல இடம், இது கெட்ட இடம், இது வயல், இது காடு என்றெல்லாம் யோசிக்காது. எங்கே தோன்றுகிறதே அங்கே பெய்துவிடும். அதுபோல இவன் குலம் பார்த்தான், பணம் பார்த்தானே தவிர அந்த கோவலரின் குணத்தை பார்த்தானா என்ற ஒரு கேள்வியை இங்கே எழுப்புவது போல அவனை என்ன சொல்லுகிறார், மானம்போல் கொடை கொடுப்பவன் என்று சொல்லி ஒரு குறிப்பை அங்கு பயன்படுத்துகிறார். ஆக மாகவான் நிகர் வன்கை மாநாயகன் குலக்கொம்பர், ஈகைவான் கொடி அன்னாள், யாரு கண்ணகி, ஈகைவான் கொடி அப்படின்னா ஈகை என்ன, அங்க பொண்ணு சுத்த தங்கம், அந்த தங்கத்தை போல இருக்கின்ற கொடி இடையாள் அப்படின்னா அந்த அழகை வர்ணிப்பது. ஏன்னா பெண்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சாமுத்திரிகா இலக்கணம் இருக்கிறது. அந்த சாமுத்திரிகா இலக்கணத்தை கலித்தொகை ரொம்ப அழகா சொல்லும், நுதல் அடி நுசுப்பு என மூவழி சிறுகி, அகல் அல்குரு கண் தோல் என மூவழி பெருகி என்று சொல்லும். இதற்கு நான் பொருள் சொல்ல விரும்பவில்லை, வேண்டுமானால் நீங்கள் அங்கே சென்று பார்த்து கொள்ளலாம். ஆக ஒரு பெண்ணுக்கு நுதல் இடை, அதாவது நுசுப்புன்னா இடை பாதம், இந்த மூன்றும் சிறுமையாக இருந்தாதான் அது அழகு என்று சொல்லுகிறார்கள், சாமுத்திரிக லக்கணம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி திகழ்ந்தவள் கண்ணகி. ஆகையினாலே ஈகைவான் கொடியன்னாள், அவள் வயது எவ்வளவு பாருங்க, 26 ஆண்டு அகவையாள், 12 வயது உடையவள். அந்த காலத்துல அப்படித்தான் இருந்திருக்கிறது. ஏன்னா இப்ப என்ன, அது குழந்தை திருமணம் என்று சொல்லி விடுவார்கள். ஆனால் இந்த காலத்திலே, சங்கம் மருவிய காலத்திலும் சரி சங்க காலத்திலும் சரி, இதுதான் வழக்கமாக இருக்கிறது. பன்னீராட்டை பருவத்தாள் என்று சொல்வது வழக்கம். அப்படிப்பட்டவள் 12 வயது உடைய அந்த பெண் எப்படி இருக்கிறார பாருங்கள். அவளும் தான் போதில் ஆர் திருவினாள் புகழுடை வடிவு என்றும், இவளுடைய அழகு எது போல இருக்கிறது என்று சொல்லும் பொழுது திருமகள் அழகை போல இவள் அழகு இருக்கிறது என்று சொல்லவில்லை. எப்படி சொல்றார் பாருங்க, அதாவது திருமகள் இந்த கண்ணகியின் அழகை போல இருந்தாள் என்று சொல்ல தகுந்தவாறு இருந்தாள். போதினாள் திருவினாள் புகழுடை வடிவு என்றும், ஆக செந்தாமரையில இருக்கின்ற லக்ஷ்மி இவள் அழகை பெற்றிருக்கிறாள் என்று சொல்ல தகுந்தவாறுனு உவமை போடுறார். ஏன் அப்படி போட்டார்னா, தொல்காப்பியர் இதற்கு அரண் செய்கிறார், உயர்ந்ததன் மேற்றே உள்ளுங்காலை அப்படின்னு சொல்றார். அதாவது உவமை பொருள் இந்த இரண்டிலே எது உயர்ந்தது என்றால் உவமை உயர்ந்தது. ஒருவேளை இவர்
லக்ஷ்மியை போன்று இருக்கின்ற கண்ணகி என்று சொன்னால் கண்ணகி லக்ஷ்மியை விட சற்று தாழ்ந்தவளாகிறாள். ஆகையினாலேதான் இவள் லக்ஷ்மியினுடைய லக்ஷ்மி இவள் அழகை பெற்றிருப்பது போல இருந்தாள் சொல்லும் பொழுது அங்கு கண்ணகியை தெய்வமாக அங்கே உயர்த்துகிறார். அதான் ஏன்னா இது அற்புதமான தெய்வ காப்பியம். ஆகையினால்தான் ஒரு தெய்வ காப்பியத்திற்கு மற்றொரு தெய்வத்தை அங்கே வாழ்த்தாக வைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இயற்கையே அங்கே வாழ்த்தாக வைத்தார் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்து சொல்லுகிறார் பாருங்க, தீதிலா வடமையினின் திறம் இவள் திறமென்றும், அதாவது அருந்ததியினுடைய கற்பு இவள் கற்பை போன்று இருந்தது என்று சொல்ல தகுந்தவாறு விளங்கினாளாம். அடுத்ததாங்க ரொம்ப அருமை, மாதரார் தொழுது ஏத்த, பெண்களெல்லாம் கைகூப்பி வணங்குகிறார்களாம், அப்படி ஒரு தோற்றம். ஏன்னா எந்த பெண்ணும் மற்றொரு பெண்ணை புகழ்வதாக அநேகமா அடியனுடைய ஒரு அனுபவத்துல காண இயலவில்லை. ரெண்டு பெண்களுக்குள்ள சண்டை மூட்டி விடணும்னா ஒரு பொண்ணை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கப்பா அப்படின்னு சொன்னா போதும், அடுத்து நம்ம சிங்கிட்டு வந்தோடனே அவ முகத்துல போய் குத்துவா பெரிய அழகு இப்ப நாங்கள்ல என்னவா அப்படின்பா. ஆனா இங்கே ஒட்டுமொத்தமான பெண்கள் என்ன செய்கின்றார்கள், அவரை வணங்க தகுந்தவளாக இருந்தாள். அதாவது கற்புடைய பெண் என்று சொன்னாலே வணங்க தகுந்தவளாக இருக்க வேண்டும் என்று இளங்கோவடிகள் நினைக்கிறார். ஆக மாதரார் தொழுதேத்த பயங்கிய பெருங்குணத்து காதலாள் அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு காதல் எதில் மேலே, பெரும் குணங்கள், நல்ல குணங்கள், ஈகை பண்பு, பிறகு கொடுக்கின்ற பண்பு, அறவோர் கழித்தல், அந்தனர் ஓம்பல், விருந்து எதிர்கோடல், இப்படிப்பட்ட நல்ல பண்புகளையெல்லாம் அங்கே உள்ளே தாங்கி இருப்பவள் கண்ணகி. ஆகையினால் அவள் பெயர் மண்ணும் கண்ணகி என்பாள் மன்னோ. அதாவது நிலைபெற்ற புகழுடையவள் என்பதைத்தான் மண்ணும் கண்ணகி என்பாள் மன்னோ என்று குறிப்பிடுகிறார். அடுத்தபடியாக கதைத்தலைவனாக இருக்கின்ற கோவலனுடைய சிறப்பினை பார்ப்போம். ஆங்கு பெருநிலம் முழுது ஆளும் பெருமகன் தலை வைத்த உருதணி குடிகளோடு உயர்ந்தோங்கு செல்வத்தான், வருநிதி பிறர்க்கு ஆர்த்தும் மாசாத்துவான் என்பான், இருநிதி கிழவன் மகன், ஈரெட்டு ஆண்டு அகவையான் அவனும்தான், மண் தேய்த்த புகழினான், மதிமுக மடவார்தம் பண் தேய்த்த மொழியினார் ஆயத்து பாராட்டி, கண்டு ஏத்தும் செவ்வேள் என்று இசைபோக்கி, காதலால் கொண்டு ஏத்தும் கிழமையான் கோவலன் என்பான் மன்னோ அப்படின்னு முடிக்கிறார். இதுல பொதுவாகவே அந்த காலத்திலே பெற்றோர்கள் ஏற்பாடு செய்த திருமணம் ஆகையினாலே பெற்றோரை அறிமுகப்படுத்தி அந்த மணமகனை அறிமுகப்படுத்துவது ஒரு மரபு. அந்த வகையிலே அவனும்தான் என்றால் இங்கே கோவலன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவனுடைய தந்தையை பற்றி சொல்லுகிறார். பெரு நிலம் முழுதாலும் பெருமகன் தலை வைத்த உருதணி குடிகளோடு உயர்ந்தோங்கு செல்வத்தான். பெருநிலம் முழுதாலும் பெருமகன் என்றால் அரசன் அர்த்தம், சோழ அரசன். தலை வைத்த என்று சொன்னால் முதன்மையாக வைத்திருக்கக்கூடிய குடி. இப்பொழுது எப்படி இங்கிலாந்தர் அரசன் பிரபுக்கள் என்று சொல்லுகிறார்களோ அதுபோல. ஏனென்றால் அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு பற்றாக்குறை ஏற்படும் என்று சொன்னால், ஒரு 1000 கோடி தேவை என்று சொன்னால் கோவலனுடைய தந்தையிடம் வந்து வாங்கி கொள்ளலாம். அந்த அளவுக்கு அவன் செல்வந்தன். ஆகையினாலேதான் தலை வைத்த ஒருதணி குடிகளோடு உயர்ந்து ஓங்கு செல்வத்தான், மேலும் 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 பெறுகின்ற செல்வம். ஏன்னா உயர்ந்துனாலும் ஓங்குனாலும் ஒரே பொருள் தான், ஒரு பொருட்பன்மொழி தான். இருந்தாலும் ஏன் அதை அப்படி சொல்றாருன்னா, அந்த அளவுக்கு அவன் செல்வந்தன். அவன் எப்படிப்பட்டவன், வரு நிதி பிறர்க்கார்த்தும் மாசாத்துவான். அதாவது ஏற்கனவே பெற்றோர்கள் முன்னோர்கள் தேடிய சொத்துக்கள் எல்லாம் அப்படியே இருக்க,
தான் சம்பாதித்ததை மட்டுமே செலவழிக்க கூடியவன். இதுல ஒரு குறிப்பு இருக்கிறது. என்ன, தந்தையினுடைய குணம் கோவலனுக்கு இல்லை. முன்னோர்கள் தேடி வைத்த சொத்தை எல்லாம் அவன் என்ன பண்ணிட்டான், அழிச்சிட்டான். குந்தி தின்றால் குன்றும் ஆளும் என்பது போல இவன் தான் பொருள் ஈட்டாமல் முன்னோர்கள் சொத்தையே அழித்து விட்டான் என்பதை இங்கு குறிப்பாக ஆசிரியர் சொல்வதற்காகத்தான் அவனுடைய தந்தையினுடைய பெருமையை சொல்லும் பொழுது வறுநிதி பிறர்க்கார்த்தும் அசாத்துவான் என்பான். அவன் யாரு, இரு நிதி கிழவன். இரு நிதினு என்ன அர்த்தம், ஏற்கனவே முன்னோர்கள் வைத்திருக்கிற நிதி, அதோடு அவர் சேர்க்கின்ற நிதி. ஆக இப்படிப்பட்ட இரண்டு நிதியையும் உடைய கிழவன் யார் என்று சொன்னால் மாசாத்துவான். அவனுடைய மகன் யாரு, கோவலன். அவனுடைய வயது என்ன, 8 ஆண்டு அகவையான், 16 வயது என்று சொல்லி இந்த 16 நிரம்பிய இந்த வாலிபனுக்கும் 12 வயது நிரம்பிய அந்த பெண்ணுக்கும் திருமணம் நிறைவர போகிறது. அதுல கண்ணகியை சொல்லும் பொழுது லக்குமி இவள் அழகை போல இருக்கிறான்னு சொல்லி முடிச்சார். இங்க எப்படி சொல்றாரு பாருங்க, அவனும் தான் யாரு, இந்த கோவலன், மண் தேய்த்த புகழினான் மதிமுக மடவார்தம் பண் தைத்த மொழியினார் ஆயத்து பாராட்டி கண்டு எத்தும் செவ்வேள் என்று இசைபோக்கி காதலால் கொண்டேத்தும் கிழமையான் கோவலன் என்பான் மன்னோ அப்படின்றார். அவனும் தான் யாரு, இந்த கோவலன், மண் தேய்த்த புகழினான். அப்படின்னா இந்த நில உலகம் சிறியது, ஆனால் இவன் புகழ் பெரியது என்று சொல்லத்தகுந்த அளவுக்கு சிறந்த புகழுடையவன். அடுத்து இவனுடைய இயல்பான குணத்தை ரொம்ப நல்லா சொல்லிட்டார். மதிமுக மடவார், நிலவு போன்று ஒளி வீசக்கூடிய முகத்தை உடைய பெண்களெல்லாம் தம் பண் தேய்த்த மொழியினால், இசை போன்று பேசுகின்ற மொழியிலே தம் ஆயத்து பாராட்டி, ஆயம்னா கூட்டம், தோழியர் கூட்டம் எல்லாம் ஒன்னு சேர்ந்தா இந்த கோவலனை பற்றிய பேச்சு தான் இருக்குமா, அப்படின்னா அவர் எப்படி இருந்திருக்கிறாருன்னு பாருங்க. அதாவது அழகிலும் அறிவிலும் ஆண்மையிலும் அவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கிறான். ஆக பெண்கள் பேசினாலே அவனை பற்றிய பேச்சைத்தான் பேசுவார்கள். ஆகையினாலே பண் தேய்த்த மொழியினார் ஆயத்து பாராட்டி இவனுடைய அழகை என்ன சொல்லுவாங்களாம், கண்டு ஏத்தும் செவ்வேள், அடியே இவன் நாமெல்லாம் வணங்கக்கூடிய முருகப்பெருமானை போல அழகாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா உலகத்திலேயே பேரழகன் என்றால் முருகன், அழகென்ற சொல்லுக்கு முருகான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆகையினாலே இப்படி காதலால் கொண்டேத்தும் கிழமையான், ஒவ்வொரு பெண்ணும் அவன் மீது காதல் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவனுடைய அழகு எப்படிப்பட்ட அழகு என்று பாருங்கள். அப்படி இருக்க மாதேவி ஆசைப்படுவதில் ஏதாவது தவறு இருக்க முடியுமா, சரி இது இங்க பார்ப்போம். ஆக கிழமையான் அவன் பெயர் என்ன, கோவலன் என்பான் மன்னோ என்று முடிக்கிறார். மண் மண் என்று சொன்னால் ரெண்டு பொருள், ஒன்று நிலைபெற்றது என்ற ஒரு பொருள், அப்படி அடுத்து கழிந்தது என்ற ஒரு பொருள். இந்த இரண்டு பொருளையுமே இங்கு கையாளுகிறார். மீண்டும் அந்த கோவலனை பற்றிய செய்தியை மட்டும் சொல்லுகிறேன். அவனும் தான் மண் தைத்த புகழினான் மதிமுக மடவார்தம் பண் தைத்த மொழியினார் ஆயத்து பாராட்டி கண்டு ஏத்தும் செவ்வேள் என்று இசைபோக்கி காதலால் கொண்டேத்தும் கிழமையான் கோவலன் என்பான் மன்னோ என்று சொல்லி நாளை அவர்களுடைய திருமண நிகழ்வையும் வாழ்த்தையும் சொல்வோம் என்று சொல்லி முடிக்கின்றேன். வணக்கம்.